வெல்கம் டு மகிஷி அகாடமி. மகிஷி அகாடமியிலிருந்து உங்கள் கணேசன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா செவன்த் ஸ்டாண்டர்ட் நியூட் புக்கிலிருந்து டேம் ஒன்லேருந்து அளவீட்டியல் அப்படிங்கிற லெசன் என்னங்கிறத, இம்பார்ட்டன்ட் என்னங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். அளவீட்டியல் அப்படின்னா என்னங்கிறது பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு துணி வாங்குகிறோம், அதை வந்து என்னென்னு வாங்குகிறோம், மீட்டர், ஒரு 2 மீட்டர் துணி கொடுங்க, ஷர்ட்டுக்கு எவ்வளோன்னு சொல்கிறோம். காய்கறிகள் வாங்குகிறோம், அதை வந்து கிலோ கணக்கில் வாங்குகிறோம். பால்னால் லிட்டர் வாங்குகிறோம். நேரம்ங்கிறத வினாடின்னு, மணிகள், நொடிகள்னு சொல்கிறோம். இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா அளவீட்டியல்னு பேர். அப்போது இயற்பியல் அளவுகள் என்றால் என்ன அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, நிறை, எடை, தொலைவு, வெப்பநிலை, கனளவு போன்ற அளவுகள் இயற்பியல் அளவுகள் என அழைக்கப்படுகின்றன. இப்போ வந்து இயற்பியல் அளவுகள்னால் என்னென்னு பார்த்திங்கன்னா, நிறை, எடை, தொலைவு, வெப்பநிலை, கன அளவு போன்ற அளவுகள் இயற்பியல் அளவுகள் என அழைக்கப்படுகின்றன. இதில் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை மற்றும் வழி அளவுகள்னு இயற்பியல் அளவுகள் வந்து பார்த்திங்கன்னா 2 வகைப்படும். அடிப்படை அளவுகள் மற்றும் வழி அளவுகள்னு இயற்பியல் அளவுகள் 2 வகைப்படும். அடிப்படை அளவுகள் அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம். வேறு எந்த இயற்பியல் அளவுகளாலும் குறிப்பிட்ட இயலாத இயற்பியல் அளவுகள் அடிப்படை அளவுகள் எனப்படும். வேறு எந்த அளவுகளாலும் குறிப்பிட இயலாத அளவுகள் இயற்பியல் அளவுகள் தான் வந்து அடிப்படை அளவுகள் எனப்படுகிறது. பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள், நீளம், நிறை, இதெல்லாம் வந்து அடிப்படை அளவுகளை அளந்தறிய பயன்படும் அலகுகள், அடிப்படை அலகுகள் என அழைக்கப்படுகின்றன. இப்போ உதாரணம் பார்த்திங்கன்னா நீளத்தின் மீட்டர் வந்து, நீளத்தின் அலகு மீட்டர் என அழைக்கப்படுகிறது. எஸ்ஐ அலகு முறைங்கிறதுல 7 அடிப்படை அளவுகள் உள்ளன. அந்த 7 அடிப்படை அளவுகள் என்னங்கிறத பார்க்கலாம். நீளம், நீளம் வந்து அடிப்படை அளவு, அதோட அடிப்படை அலகு பார்த்திங்கன்னா மீட்டர், அதாவது ஸ்மால் எம்மில் அடிப்படை அலகுலாம் எப்போவுமே இந்த ஸ்மால் எம்மில் நோட் பண்ணியிருக்காங்க. நிறை, இது வந்து கிலோகிராம், கேஜி. நேரம் வந்து பார்த்திங்கன்னா வினாடி, செகண்ட். வெப்பநிலை வந்து எந்த அலகால் அளக்கிறோம்னா கெல்வின், கே. மின்னோட்டம், ஆம்பியர், அதோட அளவு வந்து ஏ. பொருளின் அளவு, இதை வந்து என்னென்னு சொல்லுவோம், மோல்னு சொல்வோம், எம்ஓஎல், மோல். ஒளிச்செறிவு, ஒளிச்செறிவின் அழகு கேண்டிலா, ஒளிச்செறிவின் அழகு கேண்டிலா. இந்த கொஸ்டின் கூட கேட்டிருக்காங்க, ஒளிச்செறிவின் அழகு என்னென்னா கேண்டிலா என்பது தான். இதை வந்து 7 அடிப்படை அளவுகள் மற்றும் அதனுடைய அழகுகள் என்னங்கிறத பார்த்தோம். அடுத்தது வழி அளவுகள், அதாவது அடிப்படை அளவுகளை பெருக்கியோ அல்லது வகுத்தோ பெறப்படும் அளவுகள் தான் வழி அளவுகள் எனப்படும். இப்போ வந்து ஒரு மீட்டர் இருக்குன்னா மீட்டர் இன்ட்டு மீட்டர்னு போட்டால் அதை என்ன சொல்லுவான், அதோட அடிப்படை அளவுகளை பெருக்கி அல்லது வகுத்து பெறப்படும் அளவு தான் வழி அளவுகள் எனப்படும். அதற்கு உதாரணம் என்னென்னு சொல்லுவோம், பரப்பு, கன அளவெல்லாம் சொல்லு. பரப்பு, கன அளவையெல்லாம் நம்ம வழி அளவுகள் என அழைக்கிறோம். இப்போ இதில் வந்து சில வழி அளவுகள், அவற்றின் அலகுகள். இப்போ பரப்புன்னா நீளம் இன்ட்டு அகலம், அதாவது மீட்டர் இன்ட்டு மீட்டர், சதுர மீட்டர், அல்லது என்னென்னு சொல்லுவாங்கன்னா மீட்டர் ஸ்கொயர்டுன்னு சொல்லுவோம். கன அளவு, கனளவு அல்லது பருமன்கிறது நீளம், அகலம், உயரம், இது 3 பெருக்கெடுக்கிறது தான் கனளவு. அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், மீட்டர் கியூப், அதாவது மீட்டர் இன்ட்டு மீட்டர் இன்ட்டு மீட்டர், அதாவது கனமீட்டர்னு சொல்லுவோம். வேகம், வேகம்ங்கிறது வாய்ப்பாடு பார்த்திங்கன்னா தூரம் பை காலம், தூரம் டிவைடட் பை காலம் தான் வேகம் என அழைக்கப்படுகிறது. இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், தூரத்துக்கு மீட்டர் பை காலத்துக்கு வினாடி, அல்லது மீட்டர் வினாடி பவர் -1ங்கிறது தான் வேகத்தின் வழி அலகு ஆகும். மின்னூட்டம், மின்னூட்டம்ங்கிறது பார்த்திங்கன்னா மின்னோட்டம் இன்ட்டு நேரம் பெருக்க கிடைப்பது தான் மின்னூட்டம் என அழைக்கப்படுகிறது. இதை எந்த அலகால் குறிக்கிறோம்னா ஆம்பியர் வி, அதாவது அல்லது கூலும் என்னும் அலகால் நம்ம குறிக்கிறோம். அடர்த்தி, அடர்த்திங்கிறது நிறை பை கனளவு தான் அடர்த்தி என அழைக்கப்படுகிறது. இதை நம்ம எந்த அலகில் சொல்லுவோம்னா கிலோகிராம் பை மீட்டர் கியூப், அல்லது கிகி மீட்டர் பவர் கியூப், கிலோகிராம் மீட்டர் -3ங்கிறது தான் அடர்த்தியை ஓட வழியழகு ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா அளவீடுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன அளவீடுகள்னால் இயற்பியல் அளவுகள் இருக்குது. இதில் அடிப்படை அளவுகள் மற்றும் வழி அளவுகள்னு 2 வகை இருக்குது. அடிப்படை அளவுகள்னால் அதுக்கு அடிப்படை அழகுகள் காணப்படுகின்றன. அடிப்படை அளவுகளில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நீண்ட தொலைவுகளை அளவிடுதல், வானவியல் அழகு, ஒளியாண்டு. இப்போ நம்ம ஸ்பேஸ் ரிசர்ச்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த வானவியல் அழகு, ஒளியாண்டெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. இதே வழி அளவுகளில் பரப்பு, அதாவது பரப்பில் பார்த்திங்கன்னா ஒழுங்கான வடிவம் கொண்ட பொருளின் பரப்பு, ஒழுங்கற்ற வடிவம் கொண்ட பொருளின் பரப்பு. அதெல்லாம் ஒழுங்கானனா ஒரு சதுரம் இருக்குது, வட்டம் இருக்குன்னா அதெல்லாம் ஒழுங்கான வடிவம். ஒரு இலை இதெல்லாம் மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒழுங்கற்ற வடிவத்தில் இருக்குது. இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒழுங்கற்ற வடிவம் கொண்ட பொருளின் பரப்பை எதன் மூலம் நம்ம அளவிடலாம்னா ஒரு வரைபடம் மூலம், அந்த கிராஃப் மூலம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும்.
கன அளவு அல்லது பருமன் இதுலையும் பார்த்தீங்கன்னா ஒழுங்கான வடிவம் கொண்ட பொருளின் கன அளவு, திரவங்களின் கன அளவு, ஒழுங்கற்ற வடிவம் கொண்ட பொருளின் கன அளவுன்னு மூன்று வகையாக பிரிச்சிருப்போம். இந்த ஒழுங்கற்ற வடிவம் கொண்டின் பொருளின் கன அளவை பயன்படுத்துகிறது தான் ஆர்கிமிடிஸ் தத்துவம் பயன்படுகிறது. திரவங்களின் கன அளவு வந்து அளவு கலன்கள் அல்லது லிட்டர் மற்றும் அதன் அலகின் மடங்குகளில் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா அடர்த்தி. அடர்த்தியில் அடர்த்தியின் வரையறை மற்றும் அதன் அலகுகள், அணிவிடை தூரம் கொள்கை, பல்வேறு பொருட்களின் அடர்த்தி, அடர்த்தி பருமன் மற்றும் நிறையவற்றிற்குரிய தொடர்பு, இதெல்லாம் வந்து அடர்த்தி பேஸ் பண்ணி வர சமன்பாடுகளாக இருக்கும். இதான் வந்து அளவீடுகள் பொறுத்த வரைக்கும். அடுத்தது பரப்பளவு என்றால் என்ன? இப்போ பொருள் ஒன்றின் மேற்பரப்பின் அளவு தான் அதன் பரப்பளவு எனப்படும். இப்போ நம்ம ஒரு இடம் பார்க்குறோன்னா என்ன சொல்லுவோம், அதில் எத்தனை சதுர மீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்கிறது பொறுத்து நீளம் இன்ட்டு அகலம், பரப்பளவின் அளவு மீட்டர் இன்ட்டு மீட்டர், இதை வந்து சதுரத்துக்கு சொல்லுவோம், செவ்வகத்துக்கு சொல்லுவோம், இதெல்லாம் வந்து பரப்பளவு எனப்படுகிறது. பொருள் ஒன்றின் மேற்பரப்பின் அளவு தான் அதன் பரப்பளவு எனப்படும். ஒரு சதுர மீட்டர் என்பது ஒரு மீட்டர் பக்க அளவு கொண்ட சதுரம் ஒன்றில் அடைக்கப்படும் பரப்பு தான் ஒரு சதுர மீட்டர். ஒரு சதுர மீட்டருங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மீட்டர் பக்க அளவு கொண்ட சதுரம் ஒன்றினில் அடைக்கப்படும் பரப்பு தான் ஒரு சதுர மீட்டர் என அழைக்கப்படுகிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சதுரத்தின் பரப்பளவுனா நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், பக்கம் இன்ட்டு பக்கம் அப்படிங்கிறத சொல்கிறோம். அதே மாதிரி செவ்வகம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒழுங்கான வடிவமுள்ள பொருள்களின் பரப்பளவை நம்ம எப்படி கண்டுபிடிப்போன்னு பார்க்கலாம். சதுரம், சதுரத்துக்கு நம்ம என்ன பார்முலா, ஏ ஸ்கொயர்ட் ஏ இன்ட்டு ஏன்னு சொல்லுவோம். செவ்வகம்னா நீளம் இன்ட்டு அகலம், எல் இன்ட்டு பி எல்பி. அடுத்தது வட்டத்துக்கு பையார் ஸ்கொயர்டு, பை இன்ட்டு ஆரம், அதாவது இதை தான் ஆரம்னு சொல்லுவோம். அந்த பை இன்ட்டு ஆர்ஆர் தான் வட்டம். முக்கோணக்கு ஆப் பிஹெச், அடிப்பக்கம் இன்ட்டு உயரத்தை தான் நம்ம முக்கோணத்தின் பரப்பளவுன்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்கான வடிவம் உள்ள பொருட்களின் பரப்பளவு ஆகும். அடுத்தது பார்த்தோன்னா ஒழுங்கற்ற வடிவமுள்ள பொருட்களின் பரப்பளவை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? இப்போ பார்த்திங்கன்னா ஒழுங்கற்ற வடிவம்னா இலைகள் இருக்குது, மலர்கள் இருக்குது, மயிலிறகுகள், இதெல்லாம் வந்து ஒரு ஒழுங்கற்ற வடிவம். இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரைபடத்தாளை பயன்படுத்தி, அந்த கிராப் பயன்படுத்தி நம்ம ஒழுங்கற்ற வடிவமுள்ள பரப்பளவுகளை நாம் காண முடியும். இப்போ கிராஃபில் வந்து இப்போ நம்ம இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ இதில் வந்து ஒழுங்கற்ற வடிவம் அந்த கிராஃப் ஷீட்டில் வச்சு அதை நம்மளோட பரப்பளவு என்னென்னு ஒழுங்கற்ற வடிவமுள்ள பொருட்களின் பரப்பளவை நாம் அறிந்து கொள்ள முடியும். அடுத்தது கன அளவு அல்லது பருமன். கன அளவுன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பரிமாண பொருள் வெளியில் அல்லது சூழிடத்தில் ஆக்கிரமித்து கொள்ளும் இடமே அதன் கன அளவு அல்லது பருமன் எனப்படும். கன அளவுக்கு ஃபார்முலா பார்த்திங்கன்னா அடிப்பரப்பு இன்ட்டு உயரம். கன அளவின் எஸ்ஐ அலகு பார்த்திங்கன்னா கனமீட்டர் அல்லது மீட்டர் கியூப் தான் கன அளவின் எஸ்ஐ அலகு ஆகும். அடுத்தது இதுக்கு ஒரு கனசதுரத்தின் கன அளவுனா ஏ கியூப், அதை வச்சு பக்கம் இன்ட்டு பக்கம் இன்ட்டு பக்கம்னு போடுவோம். உருளையின் கன அளவுனா பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர்டு இன்ட்டு அதோட உயரம், அதை வச்சு நம்ம கணக்கிடுவோம். அடுத்தது திரவங்களின் கன அளவு. திரவங்களின் கன அளவுனா இப்போ ஒரு நம்ம ஒரு லிட்டர் எடுக்கணும்னா அதில் எவ்வளவு பிடிக்குதோ அதைத்தான் நம்ம திரவங்களின் கன அளவுன்னு சொல்லுவோம். அடுத்தது ஒழுங்கான வடிவம் உள்ள பொருட்களின் கன அளவை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? கனசதுரம்னா உங்களுக்கே தெரியும், ஏ கியூப். அதே மாதிரி கனசருவம், செவ்வகம் மீன்ஸ் நீளம் அகலம் இன்ட்டு உயரம் எல்பிஹெச். கோளத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 4/3 பையார் கியூப், ஆர் என்பது அதனுடைய ஆரம், இந்த பகுதியை தான் நம்ம ஆரம்னு சொல்லுவோம். உருளை வந்து பையார் ஸ்கொயர்டு ஹெச், ஹெச் என்பது அதோட ஹைட்டை நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்கான வடிவம் உள்ள பொருள்களின் கன அளவு ஆகும். கொள்ளளவுனா இப்போ இந்த ஒரு குவளையில் நம்ம எவ்வளவு பிடிக்கிறோமோ அதைத்தான் என்ன பண்ணணும்னு நம்ம கொள்ளளவு அப்படின்னு சொல்லலாம். கொள்ளளவுலாம் பார்த்திங்கன்னா எந்த அளவில் குறிக்கிடப்படுகிறதுனா எம்எல், எம்எல்னா மில்லி லிட்டர் என்பதை குறிக்கிறது. அதை தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கொள்ளளவுன்னு சொல்லுவோம், அதை மில்லி லிட்டர். அடுத்தது ஒரு பொருளின் அளவை சென்டிமீட்டரில் குறிக்கும் போது அதன் கன அளவை பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும், கன சென்டிமீட்டரில் குறிக்க வேண்டும். பொருள் அளவுனா சென்டிமீட்டர்னு சொல்லுவோம், அதே கன அளவுனா சென்டிமீட்டர் கன சென்டிமீட்டர்னு குறிப்போம். இந்த கன சென்டிமீட்டர் அலகை பொதுவாக என்னன்னு சொல்லுவாங்கன்னா சிசி, அதாவது கியூபிக் சென்டிமீட்டர். சிசிங்கிறது சி ஃபார் கியூபிக், சிங்கிறது சென்டிமீட்டர் என குறிக்கிறோம். ஒரு லிட்டர் என்பது பார்த்திங்கன்னா 1000 சிசி ஆகும், அதாவது 1000 கன சென்டிமீட்டர் தான் ஒரு லிட்டர் ஆகும். ஒரு லிட்டர் ஈக்குவல் டு 1000 சிசி அல்லது கன சென்டிமீட்டர், சிஎம் கியூப், சென்டிமீட்டர் கியூப்னு சொல்லுவோம். 1000 மில்லி லிட்டருங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் என அழைக்கப்படுகிறது.
அடுத்தது அடர்த்தி. அடர்த்திங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு பொருளை வந்து என்ன பண்ணுவோம், ஒரு காசை வந்து நம்ம உள்ளே போட்டால் என்ன ஆயிரும், அதுக்குள்ளே போயிடும். ஒரு இரும்பு குண்டு போட்டிருக்காங்க, இதே வந்து தக்கையை போட்டால் அது மிதக்கும். அதாவது இந்த நீரின் அடர்த்தி இதை விட வந்து என்னமா இருக்கும், அதிகமாக இருக்கிறதுனால அந்த பொருள் மிதக்குது. அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், அடர்த்தின்னு சொல்லுவோம். திரவங்களின் பருமனை அளக்க வேறு சில அலகுகளும் பயன்படுத்தப்படுகின்றன. அதாவது கேலன், அவுன்ஸ் மற்றும் குவார்ட் அப்படிங்கிறதெல்லாம் வந்து வேறு சில அலகுகள் திரவங்களின் பருமனை அளக்க பயன்படுகிறது. ஒரு கேலன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 3785 மில்லி லிட்டர் தான் ஒரு கேலன் என அழைக்கப்படுகிறது. ஒரு அவுன்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா 30 ml தான் ஒரு அவுன்ஸ் என அழைக்கப்படுகிறது. ஒரு குவார்ட்டுங்கிறது 1 L, இது வந்து ஒரு குவார்ட் என அழைக்கப்படுகிறது. அப்போது அடர்த்திங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பொருள் லேசானதா அல்லது கனமானதா என்பதை தீர்மானிக்கும் அளவு தான் அடர்த்தி என அழைக்கப்படுகிறது. ஒரு பொருள் லேசாக இருக்கா இல்லை கனமாக இருக்கா அப்படிங்கிறத தீர்மானிக்கும் அளவு அடர்த்தி எனப்படும். அடர்த்தியின் வரையறை, அடர்த்தியோட ஃபார்முலா என்னங்கிறத பார்க்கலாம். அதாவது எம் நிறை கொண்ட ஒரு பொருளின் பருமன் வி எனில் அதன் அடர்த்திக்கான சமன்பாடு பார்த்திங்கன்னா அடர்த்தி டென்சிட்டி டிங்கிறது பார்த்திங்கன்னா நிறை பை பருமன், எம் டிவைடட் பை விங்கிறது தான் அடர்த்தியாகும். டி ஈக்குவல் டு எம் பை வி, எம்ங்கிறது நிறை, விங்கிறது பருமன். இதுதான் வந்து அடர்த்தியின் வாய்ப்பாடாகும். அடர்த்தியின் அலகு, அடர்த்தியின் அலகு வந்து எஸ்ஐ அலகில், அடர்த்தியின் அலகு வந்து கிலோகிராம் பை மீட்டர் கியூப். அதாவது சிஜிஎஸ் அலகுங்கிறது கிலோமீட்டர் பை சென்டிமீட்டர் கியூங்கிறது தான் அடர்த்தியின் அலகாகும். இப்போ வெவ்வேறு பொருள்களின் அடர்த்திக்கு என்ன சொல்லுவோம், அடர்வான அல்லது அடர்வு மிக பொருள்கள் எனப்படும். அதாவது வெவ்வேறு பொருட்கள் வெவ்வேறு அடர்த்தியை கொண்டிருக்கும். அதிக அடர்த்தியை கொண்ட பொருள் பார்த்திங்கன்னா அடர்வான அல்லது அடர்வு மிக பொருட்கள் எனப்படும். அதே குறைந்த அளவு அடர்த்தியை கொண்ட பொருட்கள் பார்த்திங்கன்னா தளர்வான அல்லது அடர்வு குறை பொருட்கள் எனப்படும். இப்போ சமையல் எண்ணெயோட அடர்த்தி வந்து விளக்க எண்ணெயின் அடர்த்தி விட அதிகமாக அடர்த்தி அதாவது சமையல் எண்ணெயோட அடர்த்தி வந்து விளக்கெண்ணெயின் அடர்த்தி விட அதிகமாக இருக்கும். இப்போ விளக்கெண்ணெயின் அடர்த்தி பார்த்திங்கன்னா 961 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். இப்போ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த விளக்கெண்ணெயில் ஒரு துளி நீரை இடும்போது நீர்த்துளி வந்து அதில் மூழ்கும். அதாவது இதோட விளக்கெண்ணெயின் அடர்த்தி நீரை அடர்த்தியை விட அதிகமாக இருக்கும். இதான் வந்து இது இதில் வந்து பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெயின் அடர்த்தி எவ்வளவுங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுட்டா நல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னா சில பொருட்களின் அடர்த்தி வெப்பநிலை, அதாவது அறை வெப்பநிலையில் சில பொருட்களின் அடர்த்தி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். வாயு அதாவது காற்று அதோட அடர்த்தி பார்த்திங்கன்னா 1.2 கிலோகிராம் பை மீட்டர் கியூப்பாக இருக்கும். அடுத்து திரவத்தில் பார்த்திங்கன்னா மண்ணெண்ணையோட அடர்த்தி 800 கிலோகிராம் பை மீட்டர் கியூப்பாக இருக்கும். நீரின் அடர்த்தி 1000 கிலோகிராம் பை மீட்டர் கியூப்பாக இருக்கும். பாதரசம் பார்த்திங்கன்னா 13600 கிகி பை மீட்டர் கியூப்பாக இருக்கும். திண்மம், திண்மத்தில் பார்த்திங்கன்னா மரம் வந்து 770 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். அலுமினியம் 2700 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். இரும்பு பார்த்திங்கன்னா 7800 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். தாமிரம் பார்த்திங்கன்னா 8900 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். வெள்ளி பார்த்திங்கன்னா 10500 கிலோகிராம் பை மீட்டர் கியூப்பாக இருக்கும். தங்கம் வந்து பார்த்திங்கன்னா 19300 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். இதெல்லாம் பார்த்திங்கன்னா சில பொருட்களின் அடர்த்தி அறை வெப்பநிலையில் எவ்வளவுங்கிறத பார்த்தோம். அடுத்தது வானியல் அழகு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடர்த்தி நிறை மற்றும் கன அளவு ஆகியவற்றின் தொடர்புகளை வந்து இதில் பார்க்கலாம். அடர்த்திங்கிறது பார்த்திங்கன்னா டென்சிட்டி நிறை பை கன அளவு. நிறை அடர்த்தி இன்ட்டு கன அளவு தான் நிறை என அழைக்கப்படுகிறது. கன அளவுங்கிறது நிறை பை அடர்த்தி தான் கன அளவு என அழைக்கப்படுகிறது. இதுதான் வந்து அடர்த்தி நிறை மற்றும் கன அளவு ஆகியவற்றிற்கான தொடர்பு ஆகும். அடுத்தது வானியல் பொருட்களின் தொலைவினை அளத்தல். இப்போ நம்ம ஒரு மீட்டர் துணின்னா 1 meter கொடுங்க 2 meter கொடுங்கன்னு சொல்லுவோம். ஆனால் வந்து வானியல் அலகை வந்து பயன்படுத்த வானியல் அலகு ஒளியாண்டு என இரு அலகுகள் பயன்படுகிறது. வானியல் அலகு அப்படின்னா என்னங்கிறத பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பூமி சூரியனுக்கு பூமி வந்து பக்கத்தில் இருந்ததுன்னா அதை வந்து என்னன்னு சொல்லுவோம், பூமியின் அண்மை நிலை. இதே வந்து டிஸ்டன்ஸில் தூரத்தில் இருந்தால் பூமியின் சேய்மை நிலைன்னு சொல்லுவோம். இதைத்தான் வந்து இந்த பேராவில் இருக்கும். அண்மை நிலை என்பது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையுள்ள தொலைவு, மிக குறைந்த தொலைவு. அதே சேய்மைங்கிறது மிக அதிகமான தொலைவு, சேய்மை நிலை என்று அழைக்கப்படுகிறது. பூமிக்கும் சூரியனுக்கும் இடையுள்ள தொலைவு சுமார் 147.1 மில்லியன் கிலோமீட்டர் ஆகும். இது வந்து அண்மை தொலைவு, அதாவது சேய்மை நிலை என அழைக்கப்படுகிறது. இதே வந்து பார்த்திங்கன்னா
152.1 மில்லியன் கிலோமீட்டர் வந்து பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் சராசரி தொலைவு 149.6 மில்லியன் கிலோமீட்டர் என்பது. இதுதான் வந்து இத்தொலைவையே வானியல் அழகுன்னு சொல்கிறோம். இப்போ வானியல் அழகுக்கு பார்த்திங்கன்னா 149.6 மில்லியன் கிலோமீட்டர் ஆகும். இதுதான் வந்து வானியல் அழகு என அழைக்கப்படுகிறது. நெப்டியூன் பார்த்திங்கன்னா சூரியனிலிருந்து 30 வானியல் அழகு தொலைவில் உள்ளது. அதாவது நெப்டியூன் பார்த்து சூரியனிடமிருந்து பூமி இருக்கும் தொலைவிலிருந்து 30 மடங்கு தொலைவில் உள்ளது தான் நெப்டியூன் ஆகும். அப்போ ஒரு வானியல் அழகு என்பது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில சராசரி தொலைவுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வானியல் அழகு ஈக்குவல் டு 149.6 மில்லியன் கிலோமீட்டர் ஈக்குவல் டு ஃபார்முலா பார்த்திங்கன்னா 149.6 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1.496 × 10^11 மீட்டர் தான் ஒரு வானியல் அழகுன்னு சொல்லுவோம். இதனால் நான் அமைச்சுங்க 1.496 × 10^11 நான் அமைச்சுங்க. அடுத்தது ஒரு ஒளியாண்டு அப்படிங்கிறத பார்க்கலாம். நமது சூரிய குடும்பத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ள விண்மீன் ப்ராக்சிமா சென்டாரி. அந்த ப்ராக்சிமா சென்டாரி தான் வந்து நமது சூரிய குடும்பத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ள விண்மீன் கூட்டமாகும். இதோட தொலைவு பார்த்திங்கன்னா 268,770 வானியல் அழகாகும். இப்போ அந்த வானியல் அழகை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் இரு விண்மீன்களுக்கு இடையில் உள்ள தொலைவு போன்ற மிக நீண்ட தொலைவுகளை அளக்க ஒளியாண்டு என்னும் ஒரு தனித்தன்மை வாய்ந்த அழகை பயன்படுத்தினர். வெற்றிடத்தில் அதாவது ஒளியின் வேகம் பார்த்திங்கன்னா வெற்றிடத்தில் 3 × 10^8 மீட்டர் பை வினாடி என்பதை அறிவோம். அப்போ வந்து ஒரு ஆண்டில் அந்த ஒளி வந்து எவ்வளவு தூரம் செல்லுதோ அந்த அளவை கணக்கு பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க, ஒளியாண்டை கண்டுபிடிக்கிறாங்க. ஆகவே ஒரு ஆண்டில் உள்ள மொத்த வினாடிகளின் எண்ணிக்கை 365 × 24 × 60 × 60 அதாவது 3.153 × 10^7 வினாடிகள் தான் ஓராண்டில் உள்ள மொத்த வினாடிகளின் எண்ணிக்கையாகும். இப்போது ஒரு ஒளியாண்டுங்கிறது பார்த்திங்கன்னா 9.46 × 10^15 மீட்டருங்கிறது தான் ஒரு ஒளியாண்டு. இதே வந்து ஒளி கடக்கும் தொலைவு பார்த்திங்கன்னா 3 × 10^8 3.1 × 10^7 9.46 × 10^15 மீட்டர். இத்தொலைவையே நாம் ஒரு ஒளியாண்டுன்னு பார்த்தோம். இதான் இதை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த லெசன் முடியுது. இதில் அடர்த்தினா என்ன, நிறை, கனளவு இந்த மாதிரி ஃபார்முலாவை பார்த்துங்க. அதே மாதிரி ஒரு ஒளியாண்டு வானியல் அழகு என்னங்கிறதெல்லாம் ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு வானியல் அழகு என்பது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையேயுள்ள சராசரி தொலைவு தான் ஒரு வானியல் அழகு. ஒரு ஒளியாண்டு என்பது பார்த்திங்கன்னா ஒளியானது வெற்றிடத்தில் எவ்வளவு கடந்து போகுமோ அதைத்தான் நம்ம ஒரு ஒளியாண்டுன்னு சொல்லுவோம். இதான் வந்து பேசிக்காக 7th ஸ்டாண்டர்டில் அளவியல் அப்படிங்கிற அளவீட்டியல்ங்கிறத பார்த்தோம். இதில் இம்பார்ட்டண்டாக பார்த்திங்கன்னா ஒழுங்கான வடிவம், ஒழுங்கற்ற வடிவம், அதே மாதிரி நிறைனா என்ன, கனளவுனா என்ன, பருமன்னா என்ன, இதுதான் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.